வணக்கம். நான் உங்கள் பிரேமா சரவணன். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்னென்னா, உடலும் மனமும். ஏன்னா இந்த இரண்டுமே இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா உடல் இல்லாமல் மனசும் இல்லை, மனம் இல்லாமல் உடலும் இல்லை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது தான் இந்த இயற்கையை நம்ம கொடுத்த பொக்கிஷம். இப்போது அந்த இயற்கையால் படைக்கப்பட்ட உடல், அது வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொண்டது. ஆனால் நாம் வந்து அதை வந்து நம்ம விடுறதில்லை. ஆனால் பொதுவாக இயற்கையில் உண்மையான விஷயம் என்னன்னா, இயற்கையால் படைக்கப்பட்ட ஒன்று, அது தன்னைத்தானே காத்து கொள்ளக்கூடிய அறிவு அதற்கு கண்டிப்பாக உண்டு. அதே போல தான் மனசும். ஏன்னா உடம்பில் நம்ம உடல் வந்து தன்னைத்தானே காத்துக்குது அப்படின்னா, மனசும் அதே மாதிரி தான். மனமும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அது கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிற விதி அப்படி. அப்போது இந்த உடலும் மனமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. இப்போ நம்ம அந்த உடல் எப்படி செயல்படுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், அந்த மனம் எப்படி செயல்படுதுங்கிறதையும் புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த உடல் எப்படிங்க செயல்படுது, இப்போ இந்த உடல் எப்படி செயல்படுது அப்படின்னா, இந்த உடலில் எந்த வியாதிகள் வந்தாலும் இல்லை எந்த வந்து உடல் நல கோளாறுகள் வந்தாலும் அது என்ன செய்யும், அதோடைய உடலுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது. அது என்ன பண்ணோம்னா, அது வந்து எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுருக்குது, அதுக்கு நாம் எப்படி செய்யணும், அதுக்கான வேலையில் உடனே ஆரம்பிச்சிடும். ஆனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெளியில் அதுக்கான வைத்தியம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு அறிவு இருக்குது, அது உள்ளுக்குள்ளே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆனால் அதனுடைய அறிவையும் தாண்டி ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து வேறு வைத்தியங்களும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. ஆனால் முடிந்தவரை உடல் தன்னைத்தானே பூர்ணமாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் நாம் விடமாட்டோம் அது எப்படி. ஏன்னா நம்ம வந்து உடல் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லை. அதுதான் நம்மளுடைய மிஸ்டேக் தான். இப்போ எப்படி ஒரு உடலில் வந்து நமக்கு வந்து ஒரு இப்போது ஒரு உடல்நல கோளாறு ஏற்பட்டுருச்சு, அதனால் ஒரு வலி இருக்க தான் செய்யும். இப்போ வந்து அந்த வலியை வந்து இப்போ அது தனக்கானே சரி செய்துக்கும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக கொஞ்சோடு நம்ம பொறுமையாக இருக்கணும். அது சரி செய்யறதுக்கு சிறிது காலங்கள் இருக்கும். அந்த காலங்கள் வர வரைக்கும் நாம் கொஞ்சோண்டு அந்த வலியையும் தாங்கி கொள்ள வேண்டும். அந்த வலியை எதுக்குன்னா, உடலில் ஏற்படக்கூடிய வலி எதுக்கு ஏற்படுதுன்னா, உள்ளே சரியில்லாத ஒன்றை சரி பண்ணுறதுக்கு தான் அங்கே வேலை நடந்துட்டுருக்குது. அதனால் உண்டாகிறது தான் அந்த வலி. அப்போது நாம் அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து அதுக்கு ஒரு மாத்திரை போடுறோம். ஆனால் அது உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்குது அப்படின்னா, உள்ளே சரி செஞ்சிட்ருக்கிறதுனால தான் நமக்கு அந்த வலியே வருது. உள்ளே நமக்கு தேவையில்லாத ஏதோ ஒன்றோ இல்லை ஏதோ ஒரு உடல் ஒரு உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதை வந்து உடல் வந்து சரி செய்து கொண்டிருக்குது. அப்போது சரி செய்கிறதுக்கான வழி தானே அது தவிர, வழிக்காக நாம் தனியாக வெளியிலேருந்து மாத்திரைகள் நாம் போட்டு நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ உடலில் வந்து ஒரு கோளாறு இருக்குது. அப்போ அந்த கோளாறை உடல் சரி செஞ்சிட்ருக்குது. அப்போ சரி செய்யும்போது சிறிது வழிகள் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த வழியையும் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உடல் தன்னை சரி செய்து கொண்டிருக்கிறது, அதற்கான வழிதான் இது அப்படிங்கிறத நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். ஏற்றுக்கும் போது அது வந்து பூர்ணமாக சீக்கிரமாக அதை நம்மளை சரி பண்ணி நம்மளை வெளியே கூட்டணும். அந்த உறுப்பையும் தானாகவே சரி செஞ்சிடும். அது வந்து உடலுடைய கண்ட்ரோலையும் மீறி, உடலுறை கண்ட்ரோலையும் மீறி வேறு சில காரணங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம வெளி மெடிசனையும் சேர்த்துக்கலாம். அது தேவையான பட்சத்தில் நம்ம அதையும் நாடணும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, இப்போது நம்மளை சுற்றி வந்து ஒரே பிரச்சனைகளாக இருக்குது. அப்போ பிரச்சனைகளாக இருக்கும்போது அந்த மனசு என்னங்க பண்ணும், சந்தோஷமாக இருக்குமா, ஐ என்னை சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா? கவலைகளோ பிரச்சனைகளோ நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது மனசில் கவலைகள் இருக்கும். அதுதான் இயற்கை. க
கவலை வந்தால் தான் நம்ம மனசு நமக்கு கரெக்டாக இயங்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனையும் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது. அவங்க எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களை பாதிக்காது. அப்போ நம்ம அவங்க என்ன சொல்லுங்க பண்ணுறோம், அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகளால் நம்முடைய மனதில் ஒரு கவலை உண்டாகுது அப்படின்னா நாம் கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஏன்னா எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான அதுக்கான உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறது தானே மனசு. அப்போது ஒரு கவலை நம்ம மனசில் வருது அப்படின்னா நாம் கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கோம் தான் அர்த்தம். அப்போது எங்கள் மனசில் கவலையை வச்சுக்கிட்டு எப்படிங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது? மனசு இவ்வளோ கவலைகளை வச்சுட்டு வெளியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மனசில் இவ்வளோ கவலை இருக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, உடல் வந்து எப்படி உள்ளே சரி பண்ணுறதுக்கு போது வலி நம்மளுக்கு உடலில் ஏற்படுத்தோ அதே மாதிரி தாங்க மனசுலையும். மனசில் வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிற வரைக்கும் நம்ம மனசில் வந்து கவலைகள் இருக்க தான் செய்யும். அந்த கவலை நமக்கு வந்துச்சுன்னா தான் நம்ம அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கே நம்ம வெளியில் வந்து ஆக்ஷன் எடுப்போம். இல்லைன்னு வச்சுக்கோங்களா, இப்போ வெளியில் சுற்றி நம்ம சுற்றி பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம மனசு எந்த கவலையுமே உண்டாகலை அப்படின்னாக்கா நம்ம எப்படி அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோம்? நம்ம அதை சரி பண்ணணுன்னா அதுக்கு ஒரு தூண்டுதல் வேணும் இல்லைங்களா. அப்போ அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் மனசில் கவலை வருது. இப்போ நாம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, உள்ள பிரச்சனைகளால் வர கவலைகள் இயற்கையானது, அது அப்படி தான் வரும், அதுதான் இயற்கை, அதுதான் உண்மை. அப்போது நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அது வெளியில் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, மனசுலேயும் அதுக்கான கவலைகள் இருக்குது. இப்போது நாம் என்ன அதில் வந்து சாதாரணமாக நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, அந்த கவலைகள் வந்து நம்ம முடங்கி போய் உட்காந்துருவோம். ஜோ, நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு குழம்பிகிட்ருக்கோம். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தான் சரி பண்ண போகிறோமோ அப்படின்னு அதை பற்றின அந்த பிரச்சனையை பற்றியவே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போமே தவிர, அந்த திங்க் பண்ணுறதுனால கவலை மனசு இன்னும் அதிகமாகி உங்கள் செயல்திறன் எல்லாம் அப்படியே முடக்கி அப்படியே உங்களை உட்கார வச்சோம். அப்போ நீங்கள் வந்து வழக்கமாக செய்கிற அந்த அன்றாட வேலைகளோ தொழில் வேலைகளோ அதையவே உங்களால் கவனிக்க முடியாமல் போயிடும். இப்போ அதையவே கவனிக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி நம்ம வெளியில் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும்? இப்போ ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த எனர்ஜியுமே வந்து உள்ள அந்த கவலை பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம அன்றாட வேலையும் கெட்டு போயிடும். ஏன்னா நாம் தான் முழு ஃபோக்கஸையும் நம்ம அந்த மனசில் அந்த கவலை பக்கத்துலேயே திருப்பிட்டு அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு கவலை வந்துச்சு, இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு மனசில் நம்ம கேள்வி கேட்டு தான் உட்காந்துட்ருக்கோமே தவிர, அப்படி கேள்வி கேட்டுட்ருக்கும்போது வெளியில் நாம் செய்கிற வேலையும் மறந்து போயிடும். இப்போ அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு வராது, ஏன்னா சிந்தனைகள் எல்லாம் முடக்கப்பட்டு போயிடும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உடம்பு வந்து எப்படி வந்து சரி செய்கிறதுக்கு வலியை உண்டு பண்ணுதோ, இல்லை பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தால் வலி வருது. நாம் என்ன சொல்கிறோம், அந்த வலியுமே கூட நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக தான் அந்த வலி வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கூடிய சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் வெளியில் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மனசில் வலிகளோ கவலைகளோ கண்டிப்பாக வரும். இப்போ அந்த வலி எதுக்காக வந்திருக்குது? வெளியில் இருக்கிற பிரச்சனையை நம்ம சிந்திச்சு அதை எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மனசில் அந்த கவலைங்கிறது ஒன்று வந்துருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், முழு ஃபோக்கஸ் இந்த கவலை மேலே போட்டுட்டு நாம் முடங்கி போய் அந்த கவலையில் மூழ்கி போய் உட்காந்துடுறோம். அப்போ நம்ம வெளியில் நாம் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஒரு ஐடியா கூட நமக்கு வராது. இப்போ நாம் என்ன பண்ணணும், உள்ள ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ ஐயா அதை தான் சொல்கிறாரு, எந்த இதுவாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலுமே கூட அதுவும் அந்த பிரச்சனையினால் வரக்கூடிய ஒரு உணர்வு, அதுவும் உணர்வாக வந்து அதுவும் பிரவாகமாக அந்த பிரச்சனைக்கான கவலைகளும்
அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த உணர்ச்சி வரும், அப்போ அது போயிடும். ஆனால் நாம் அந்த உணர்ச்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்கிட்டே அதுக்குள்ளேயே நாமளே உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். அப்போது பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் வெளிப்புறத்தில் தான் நம்மளுடைய வேலைகள் இருக்கணும். உள்ளே நம்ம பார்க்கறத விட ஆமாம், இது இயற்கை தான், பிரச்சனை சரியாகிற வரைக்கும் மனசில் கவலை இருக்க தான் செய்யும். நாம் பிரச்சனை என்ன பண்ணலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும். நாம் உள்ளே வலிக்குதேன்னு கூட அந்த வலியையும் நாம் ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரச்சனை இருந்தால் மனது வலிக்கும், கஷ்டப்படும், துயரப்படும், துன்பப்படும், இது இயற்கை அப்படின்னு நாம் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த துன்பமும் சரி பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த கவலைகள் நமக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய முழு கவனமும் எங்கே போகுங்க, வெளியில் அந்த பிரச்சனையை நோக்கி தான் போகும். பிரச்சனையை இன்னும் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும், நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். இப்போ அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த வினாடி என்ன ஆகுங்க, அடுத்த வினாடி இந்த உள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற கவலை எங்கே போச்சுன்னே தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு நம்ம எங்கேயோ வெளியில் போகிறோம், இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பர்ஸ் பணமெல்லாம் போட்டு ஒரு பேக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தன் வந்து நம்ம ட்ரெயினில் எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், அப்போ வந்து ஒருத்தன் வந்து அந்த பேக்கு, அதாவது ஒட்டுமொத்த அந்த டூருக்கான கேஷுமே அந்த பேக்கில் தான் இருக்குது. இப்போ அவன் வந்து யாராவது ஒருத்தன் வந்து அதை திருடிட்டு போயிடுறாங்க, அப்போ நம்மளுடைய மனதில் எப்படிங்க இருக்கும், திருட்டு போன சமயத்தில் நம்மளுடைய மனசில் சந்தோஷமாகவும் இருக்கும், அப்போ வந்து எவ்வளோ கஷ்டப்படுவோம், ஒரே டென்ஷன் ஆகும், நம்மளுக்கு அப்படியே பயங்கர என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சிகள்லாம் வரும் இல்லைங்களா. அதுதான் இயற்கை. அப்போது நம்ம அது என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், வெளியில் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு தான் நம்ம போகணும். அப்போ அடுத்தடுத்த அந்த வேலைகளை நம்மளுடைய கவனத்தை வெளியில் செலுத்தணும். ஆனால் நம்ம அவன் திடீர்னு போயிட்டானே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா, அவனை துரத்தி பிடிக்கவும் முடியாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது, வெளியில் எந்த வேலையுமே நடக்காது. அதனால் எதுவாக இருந்தாலும் உடலும் மனமும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். அதனால் அது இயற்கையான ஒன்று அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கஷ்டமும் உங்களை பாதிக்காது.